வணக்கம் ஆதான் தமிழ் நேயர்களே, திஸ் இஸ் மது, ஃபேஷன் டிசைனர் கம் ஸ்டைலிஸ்ட். இன்னொரு ஒரு அழகான ஒரு பியூட்டி கார்னர் எபிசோடுக்கு இன்றைக்கி நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் லுக், ஒரு டைப் ஆஃப் கேன் கேன் சாரி ட்ராப்பிங்னு சொல்லலாம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் லுக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த லுக்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நம்மளோட மாடல் ஷப்னா இருக்காங்க, பட்டிங் மாடல். ஸோ வித்தவுட் எனி டிலே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ட்ரேப்பிங்க்கு போயிடலாம். கேன் கேன் சாரின்றது ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்கர்ட். இட் கேன் பி அ லெஹெங்கா ஸ்கர்ட், ஒரு நார்மல் ஸ்கர்ட், எதாக வேணாலும் இருக்கலாம். இதுக்கு வந்து க்ராப் டாப் யூஸ் பண்ணலாம், டீஸ் கூட யூஸ் பண்ணலாம், உங்களோட லுக்கை பொறுத்து. பட் யூஸ்வலாக கேன் கேன் சாரின்னும் போது ஒரு லெஹெங்கா ஸ்கர்ட், ஒரு பிளவுஸ் இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் சைஸ் சாரி யூஸ் பண்ண போகிறோம். சாரியில் தான் நம்ம ட்ரேப்பிங் டெக்னிக்ஸே இருக்குது. இந்த சாரி மட்டும்தான் நமக்கு அந்த ஃபுல் ட்ரேப்பிங், அந்த ஒரு ஒரு காஸ்ட்யூம்க்கான ஃபுல் லுக்கே இந்த சாரியிலேருந்து மட்டும் தான் கிடைக்க போகுது. ஸோ இன்றைக்கி இவங்க போட்டிருக்கிறது ஒரு ஆர்டினரி லெஹெங்கா ஸ்கர்ட். அதுக்கு வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்காக ஒரு காட்டன் க்ராப் டாப் யூஸ் பண்ணியிருக்காங்க. நான் யூஸ் பண்ண போகிறது ஒரு சிந்தட்டிக், டபுள் ஷேடில் இருக்க ஆரஞ்ச் அண்ட் பிங்க் ஷேடில் இருக்க ஒரு நார்மல் பிளெயின் ஜார்ஜெட் சாரி. ஸோ ஃபஸ்ட், ஆஸ் யூஷுவல், ஃப்ரண்ட் பல்லு மட்டும் நான் ஆல்ரெடி ப்ளீட் பண்ணியிருக்கேன். பல்லு ஸ்டைல் மாற்ற போகிறது இல்லை, 3 கம்ப்ளீட் லுக்ஸ்க்குமே சேம் பல்லு தான். இங்கே எப்படி எந்தெந்த இடத்துல நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம், எப்படி எப்படி கொண்டு வர போகிறோன்றது மட்டும்தான் லுக்ஸ் மாறும். பல்லு லென்த் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், இட்ஸ் அபவுட் யூ. உங்கள் ஹைட்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பல்லு செட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டைல் சாரிக்கு எப்போவுமே பிளெயின் ஆர் ஸ்ட்ரைப்ஸ் இருக்கா மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ, அந்த லேயர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து சாரீஸ்க்கு எப்படி கவர் பண்ணுறோமோ அந்த மாதிரி கவர் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் லோவாக தான் விட போகிறேன். உங்கள் வேஸ்ட்டில் இந்த மாதிரி லோவாக விடுங்க, ரொம்ப லோ வேண்டாம், லைட்டாகவே இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்குக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் லோவாக கொண்டு வந்துட்டு இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ளீட்டிங் கொண்டு வர போகிறோம். பேலன்ஸ் இருக்க ஃபுல் சாரி ப்ளீட் பண்ண வேண்டாம், பிகாஸ் ஃப்ரண்ட்லேயும் நம்ம ப்ளீட்டிங் கொண்டு வர போகிறதுனால கொஞ்சமாக ப்ளீட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ பேலன்ஸ் இந்த அளவுக்கு பேலன்ஸ் இருக்கணும். ப்ளீட்டிங் முடிச்சுட்டு பென் யூஸ் பண்ணி சேஃபாக செக்யூர் பண்ணிக்கோங்க. ஜார்ஜெட் சாரி ஃப்ளோ இருக்கும், அட் தி சேம் டைம் சீக்கிரமாக அந்த ஸ்டிஃபாக இருக்காது, கழண்டுடும், கீழே இறங்கிடும், இவ்வளோ இருக்குது. ஸோ சேஃபாக சேஃப்டி பின்ஸ் யூஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஒன் மோர் டிப், ப்ளீட்டிங் முடியும் போது இங்கே இப்படி முடிகிற மாதிரி விடாமல் இந்த இடத்துல எண்ட் ஆகிற மாதிரி விடுங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சைடு நம்ம நெக்ஸ்ட் ப்ளீட்டிங் கொடுக்கும்போது இந்த ஃப்ளோஸ் தெரியும். பேலன்ஸ் இருக்கிறது சேம் ஃபார்மில் ப்ளீட் பண்ண போகிறதில்ல, ஆப்போசிட் சைட், திஸ் சைட், அதாவது உங்கள் சாரியோட வெர்டிக்கல் போர்ஷன் தான் நம்ம ப்ளீட் பண்ண போகிறோம். சாரியோட பாட்டம் எடுத்து பாட்டம் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இந்த இடம், அதாவது பாட்டம்லேருந்து நம்ம ப்ளீட் பண்ணி நம்ம சாரி முடிகிற இடம் மேலே ஓப்பனாக இருக்கட்டும். ப்ளீட் பண்ணதை இங்கேயும் கொடுக்கலாம், இங்கே கொடுக்கறத விட நீங்கள் சைடில் கொடுக்கும்போது அதோடய ஃப்ரண்ட் ஃப்ளோ ரொம்ப அழகாக இருக்கும். எஸ் அண்ட் இட்ஸ் ரெடி. ஸோ சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க்ஸ் மட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் எஸ் தட்ஸ் இட். ஸோ இது கூட ஒரு பெல்ட் யூஸ் பண்ணலாம், ஆர் ஈவன் 2-3 இன்ச்சஸ்க்கு பார்டர்ஸ் கிடைக்கிது, அந்த பார்டர்ஸ் கூட நீங்கள் ஒரு அவங்களோட வெயிஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அது கூட பின்னாடி நாட் பண்ணிக்கலாம். இதில் இந்த லுக்கில் இப்படியே இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோம், செகண்ட் லுக் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லுக்கில் ஃப்ரண்ட்டில் லோவாக கொடுத்துருந்தோம், ஸோ இப்போது க்ளோஸாக கொடுக்க போகிறோம். க்ளோஸ்னால் இந்த மாதிரி. அண்ட் ப்ளீட்டிங் இப்போ நம்ம செட் பண்ண போகிறது பேக் சைடில் தான் செட் பண்ண போகிறோம். யா, ஸோ இங்கே ப்ளீட் பண்ணிக்கலாம். ப்ளீட்டிங்ஸ் கொஞ்சம் பெருசாக கூட பேக் சைடில் வைக்கலாம். ஸோ இட் வில் லுக் குட், லேயர்ஸ் நல்லா தெரியும். அண்ட் ஃபுல் சாரி ப்ளீட் பண்ண வேண்டாம், ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கில் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு ப்ளீட் பண்ணால் போதும். ஸோ யா, ப்ளீட்டிங்ஸ் முடிச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ளீட்ஸ் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். முடிச்சுட்டு பின் பண்ணிவிடுங்க.
என்ன சாரி என்ன ஃபேப்ரிக்காக இருந்தாலும் என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் பின் பண்ணுறதை மட்டும் இக்னோர் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா லேயர்ஸ் நிற்காது, ப்ளீட்ஸ் நிற்காது, இறங்கிட்டே இருக்கும். ஸோ பின் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின் பண்ணும்போது சைட் ஷேப் உங்களுக்கு தெரியும், ஸோ லூஸாக இருக்காது, ஆர்டாக இருக்காது. ஸோ ஒன்ஸ் இங்கே செட் பண்ணதும் பேலன்ஸ் இருக்க சாரி சேம் கொஞ்சம் இந்த அளவுக்கு, அதாவது இப்போ உங்களுக்கு மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வேஸ்ட் வரைக்கும் இந்த லென்த் வரைக்கும் விட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக நியர்லி ஒரு 10 inches மட்டும் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்கிறது சின்ன சின்ன ப்ளீட்ஸாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ யா தட்ஸ் இட். இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு 4 to 5 இஸ்னா அகெயின் இங்கேயும் ப்ளீட்டிங் செட் பண்ணும்போது இங்கே விட்டுருக்க இந்த ஃபேப்ரிக்கை சேர்த்துக்க வேண்டாம், சேர்க்காமல் இங்கே இருந்து அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இப்படி பண்ணும்போது லேயர்ஸ் உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் இந்த இடத்தையும் நம்ம ட்ரேப் பண்ண போகிறோம். அண்ட் தேர்ட் ப்ளீட்டிங் எங்கே ட்ராப் பண்ணியிருக்கீங்களோ சாரியோட எண்ட், ஃபர்ஸ்ட் லுக்கில் எப்படி பாட்டம் பார்ட்டை எடுத்து நம்ம ப்ளீட் பண்ணோமோ அதே மாதிரி. ஸோ இங்கே அகெயின் இன்னொரு ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ப்ளீட் பண்ணிவிட்டு அதுவும் உங்கள் மிட் வேஸ்டில் செக்யூர் பண்ணிக்கோங்க. ஓவரால் பார்த்தா இந்த சாரியில் மட்டும் ப்ளீட்டிங் செட்டில் பண்ணியிருக்கிறது மொத்தம் 3 இடத்துல, பேக் சைட் அண்ட் யோர் சைட் வேஸ்ட் அண்ட் யோர் மிட் வேஸ்ட். ஸோ இந்த லுக்கு இந்த மாதிரி ஒரு மிரர் ஒர்க் இருக்க ஒரு பார்டரை வேஸ்ட் பெல்ட்டாக யூஸ் பண்ண போகிறேன். Straight onto her waist and here's the look. Second look paathom, third look same. எல்லாமே ப்ளீட்டிங் தான். இப்போது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வர போகிறோம். யூஸ்வலாக ஒரு சாரி ட்ரேப் பண்ணும் போது ஃப்ரண்ட்டில் பல்லு, ஐ மீன் பல்லு முடிச்சுட்டு நம்மளோட பாடி சுற்றி வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளீட்ஸ் வச்சு செக்யூர் பண்ணுவோம். அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பார்க்க. பட் இது வந்து நம்ம பின்னாடியிலேருந்து கொண்டு வராமல் ஃப்ரண்ட்லேருந்து கொண்டு வர போகிறோம். ஸோ உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் ஒரு கர்வ், ரெண்டு சைடும் ஒரு கர்வ் இருந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அதை எப்படின்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ பல்லு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, பாடிக்கு ஃபுல்லாக கொண்டு வந்துடுங்க ஃப்ரண்ட்டில். நல்லா டைட்டாக எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் ப்ளீட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 10 to 12 ப்ளீட்ஸ் இருக்கட்டும். ஸோ அந்த லேயர்ஸ் அந்த கர்வ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். முடிக்கும்போது உங்களோட தட் இஸ் நீங்கள் இப்போ போடுறீங்கன்னா உங்களோட ரைட் சைடில் எண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. யா பின் பண்ணிவிட்டு டக்கின் பண்ணிடலாம். மிட் வேஸ்டில் டக்கின் பண்ணிவிடுங்க. டக்கின் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ப்ளீட்ஸும் செப்பரேட் செப்பரேட்டாக இருக்கா மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈவனாக ஒரு ஒரு கேப் விட்டு ஒரு ஒரு லுக் இருக்கும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிறது எப்படி நம்ம பாட்டம்லேருந்து ப்ளீட் பண்ணுவோம் அதே மாதிரி, பட் பாட்டமில் இருக்க சாரி மேலே இல்லாமல் இங்கே முடிச்சிருக்க இந்த பீஸ் இந்த பார்ட் மேலே இருக்க மாதிரி ப்ளீட் பண்ணிக்கிட்டா ரொம்ப அழகாக இருக்கும். ஆடாக எதுவும் தெரியாது. சின்ன சின்ன ப்ளீட்ஸ் கொடுங்க, லேயர்ஸ் நிறையா தெரியும், ப்ளீட்ஸ் நிறையா தெரியணும். ப்ளீட் பண்ணிவிட்டு இதையும் பின் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் டக்கின் பண்ணுறது சைடாக இருக்கட்டும், அப்போ தான் இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் இந்த லேயர்ஸ் இந்த ஆர்க் ஈவனாக இருக்கும். எஸ் ஒன்ஸ் டக் இன் பண்ணதும் பல்லும் சரி பண்ணிக்கோங்க. ரொம்ப கீழே இறக்க வேண்டாம், ரொம்ப மேலேயும் இல்லாமல் ஈவனாக, அதாவது மிட் பாயிண்டில் வரா மாதிரி, ரெண்டு சைட்ஸ் இருக்க ப்ளீட்ஸும் ஈவனாக தெரிகிற அளவுக்கு பல்லும் இருந்தால் போதும். அண்ட் அகெயின் இந்த லுக்கு இன்னொரு பெல்ட், வெயிஸ்ட் பெல்ட் கொடுக்க போகிறேன். வெயிஸ்ட் பெல்ட் பட் கான்ட்ராஸ்டாக ஒயிட்டில் ஒரு செயின் பெல்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த வெயிஸ்ட் பெல்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த செயின் எல்லா ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இல்லை ஏதாவது ஷாப்ஸில் கூட கிடைக்கும். இந்த இந்த செயினோட சாட்டன் ரிப்பன் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான் வெயிஸ்ட் பெல்ட். இதில் வந்து புதுசாக எதுவும் வாங்கணும்னு இல்லை, ப்யூர்லி ஹோம்மேட் ஹேண்ட்மேட் எல்லாமே. அண்ட் ஹியர்ஸ் த ஃபைனல் லுக்.
ஸோ இந்த மூணு டிஃப்ரெண்ட்டான இண்டோ வெஸ்டர்ன் சாரி ட்ரேப்பிங் ஸ்டைல்ஸ் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு ஒகேஷனுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது, லுக் எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா எப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த எபிசோடோட நான் கிளம்புறேன், நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக சீக்கிரம் மீட் பண்ணும். டில் தென் திஸ் இஸ் மது, பை பாய் வித் மை மாடல் ஷப்னம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கீப் வாட்சிங் ஆதான் தமிழ்.